புஷ்பா புருஷன் என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். எல்லாருக்கும் வணக்கம். யார் வேணாலும் வச்சு காமெடி எடுத்து படத்தை வின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மிக்கமான டைட்டரில் எழுதினே ஒரு ஆள். கண்டிப்பாக அவர் யார் வேணாலும் வச்சு படம் எடுப்பார். அந்த திறமை இருக்கிறனால தான் அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் அவர் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டியை எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வார வாரம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி பண்ண கூட பரவாயில்லையே. கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆக்கி வெளியில் தெரியாது இல்லையா? என்ன தெரியும், கோயிலுக்கு போய் அவர் போயிட்டு அதை அப்படி பார்த்து அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார் பார்ப்பார் இப்படி அந்த துளசியை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றலான்னு போவான். ஏங்க நீங்கள் தானே அந்த புஷ்பா புருஷன்? என் பொண்டாட்டி விஸ்கு 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 நடக்க ஆரம்பிச்சு ஒரு நாலு எட்டு. ஏ தாம்மா, ஏய் நில்லுமா, நின்று சேர்ந்து போகணும், சேர்ந்து சுற்றுவா. ஆமாம் போங்க வரேன். போ புஷ்பா புருஷன், புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது. சந்தோஷப்படுறே விடுறே, நல்ல பதிவு தானடி. அதுக்கு எங்கே போனாலும் அப்படிமா, ஹோட்டலுக்கு போனாலும் சருவர் அப்படி தான் கேட்குறேன், புஷ்பா புருஷனான்னு கேட்குறேன். குருவை மிஞ்ச சிஷ்யன்னு சொல்லுவாங்க, சிஷ்யை மிஞ்ச நான் குருன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் புரோட்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு பெரிய பதிவாதியான் புரோட்டா ஸ்டோரி புரோட்டா புரோட்டாண்டு. அந்த அப்படி வாய்ப்பு கொடுத்த சுசீந்திரன் அது அண்ணனோட ஹஸ்டண்டு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த புரோட்டாவை உடைச்சது அவரோட குரு எழுதண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதே ஹீரோதே விஷ்ணுவும், அதுலேயும் அதே தான் புரோட்டா விஷ்ணு கொடுத்தேன், இதுலேயும் விஷ்ணு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்த மேடையும் இதே இடத்துல கொடுத்துருங்கண்ணே, புண்ணியமாக போகும் உங்களுக்கு. உதய சார் ஃபோன் பண்ணி எப்படி அண்ணே நான் கதை கேட்டேன், நீங்கள் கேட்டீங்களா எலி சார்ட்டார். பிரதர் என்ன சொல்கிறீங்க, யார் கதை சொன்னா அப்படின்னேன். இல்லை எலி சார் தான் சொன்னேன். எலி சார் கதை சொல்கிறாரா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டாரு போனேன். கதை சொன்னார், உண்மைக்கு நல்லா இருந்துச்சு அண்ணே. தயவுசெய்து நான் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்கன்னா உண்மைக்கு இதில் கதை இருக்குன்னே. கதை இருக்கா? நான் வராத அளவுக்கு தான் பார்த்துக்கிறேன். எப்படி வருது எங்கிட்ட இந்த பசங்க நிட்டே சொல்லிக்கல்லி எப்படி பிடிச்சிட்றான்ல அப்படின்றாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். சரவணருக்கு பயமேன், பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க ஆடியன்ஸ் இவங்களுக்கு இருக்க நமக்கு ஏன் பயம்? கண்டிப்பாக இவங்க பெரிய இடத்த எல்லாம் படத்தை இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் அடுத்த இடத்துக்கும் நம்ம டோட்டல் டீமை இவங்க கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.